கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த பட பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளாக பார்த்து ரசிக்கலாம். நகைச்சுவையும் நையாண்டியும் கலந்து வரும் திரைப்படங்கள் வரவேற்படுறது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களுக்கு ரசிகர்கள் மனசில் நிலைச்சு நிற்கும். சசிகாந்த் தயாரிப்பில், சி எஸ் அமுதன் இயக்கத்தில் நடிகர் சிவா மீண்டும் நடிக்கும் புதிய திரைப்படம் தமிழ் படம் 2.0. இந்த படத்தின் போஸ்டர் லுக் வெளியிடப்பட்ட நாள் முதல் பெரிய வரவேற்பு அடைஞ்சிருக்கு, அதிக எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழ் ரசிகர்களின் தினசரி எதிர்பார்ப்பு. கடந்த 12/12/2017, அதாவது கடந்த செவ்வாய்க்கிழமை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 68வது பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கடந்த 12/12/2017 அன்று பா ரஞ்சித் இயக்கிக் கொண்டிருக்கும் காலா திரைப்படத்தின் புதிய போஸ்டர் வெளியிடப்பட்டது. இந்த படத்தை லைகா நிறுவனம் வெளியிடுறாங்க. நடிகர் நகுல் அவ்வப்போது வெற்றி படங்களை தந்து கொண்டிருக்கும் சுறுசுறுப்பான ஹீரோ. நகுல், ஆஷ்னா சவேரி, நீத்து சந்திரா, பாக்யராஜ் நடிக்க பி எஸ் விஜயகுமார் இயக்கி வெளிவந்திருக்கும் திரைப்படம் பிரம்மா.com. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உரையாடல் கற்பனையாக இந்த படத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. ரொம்ப பிடிச்ச படம் இது, ரசிச்ச நடிச்ச படம் இது. ட்ரூலி ஹேட் அ வெரி குட் டைம். அஸ் நீங்கள் வந்து சாங்கில் கூட பார்த்துருப்பீங்க, நீத்து சந்திரா கூட ஒன்றா ஆடியிருக்கோம். இன்றைக்கி வந்து ஆப்வியஸ்லி ஹீரோ தலைவர் தான் மிஸ்டர் சித்தார்த் உபென். யூ ஹவ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப் ப்ரோ, ஐம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. ஹாய், நான் மியூசிக் டைரக்டர் சித்தார்த் உபென் பேசுகிறேன். இந்த படத்தில் அப்பார்ட் ஃப்ரம் மியூசிக் நான் நடிச்சு கூட இருக்கேன். அஸ் வில்லன் கம் செகண்ட் ஹீரோவா வித் நகுல். 3 சாங்ஸ் இருக்கு இந்த படத்தில், ஆஃப் 3 டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ். மதன் கார்கே எழுதியிருக்காரு, லிரிக்ஸ் மோகன் ராஜன் எழுதியிருக்காரு, அண்ட் டைரக்டர் எழுதியிருக்காரு சாங். கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பேச்சுவார்த்தையாக இந்த படம் போகுது. ஹியூமரோட சொல்லியிருக்காரு விஜயகுமார். சித்தார்த் வெப்பினோட இசையில் வந்து ஐஎம் அ சிஇஓன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ வித்தியாசமான படங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல விருந்தாக இருக்கும் நம்புறேன். ஹாய் கைஸ், இஸ் ஆஷ்னா சவேரி. மை அப்கமிங் மூவி பிரம்மா.com இஸ் கோன் பி ரிலீஸிங் சூன். இட்ஸ் அ கம்ப்ளீட் கமர்ஷியல் என்டர்டெய்னர் வித் ஆல் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் காமெடி, ரொமான்ஸ், எமோஷன்ஸ். ஸோ ப்ளீஸ் டு கோ வாட்ச் இட் அண்ட் சப்போர்ட் அஸ். நம்ம பேர் உபாஸ்னா ராய். Brahma.com has been a very special movie. This is our second movie. What the character we play pandra is a very special appearance. Hope you'll enjoy the music. Kirti Suresh ippo nadithu kondirukkum nadigar Thilagam Savitriyin vaalkai varlaatru thiraipadamana Mahanadi padathin shooting mudinjirukku. Ashwin iyakkitte irukkum indha padatha March 29th veliyida irukkaanga. Veerathevan desiya karate champion Kaushik, மீனா சுலோச்சனி ஹீரோ ஹீரோயினா நடிக்க வீரன் செல்வராஜ் இயக்கியிருக்கும் திரைப்படம் வீரத்தேவன். அதிக ஆக்ஷன் காட்சிகளை கொண்ட இந்த திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் 100 தயாரிப்பாளர்கள் கலந்துக்கிட்டு வாழ்த்தினாங்க. நான் உங்களில் ஒருவன், வீரன் செல்வராஜ், வீரத்தேவன் திரைப்படத்தோட இயக்குனர். வீரத்தேவன் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கட்டணம், ஜாதி படம் நினைப்பீங்க, அது ஜாதி ரீதியான படம் இல்லை. ஒரு மதுரை மாவட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவங்களை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட கதை. ரொம்ப அழகான ஒரு கதை. டெபியூ ஃபிலிமில் வந்து ஒரு நியூ ஆர்டிஸ்ட்க்கு எந்த அளவுக்கு அந்த லெவல் இருக்கணுமோ அந்த லெவலுக்கான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். என்னுடைய பேர் வந்து மகேஷ் கதே, ஒளிப்பதிவாளர், வீரத்தேவன். இது வந்து எனக்கு வந்து 8வது படம். இந்த படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மதுரையில் வந்து ஷூட் பண்ணலாம் ஒரே ஷெடியூல் பிளான் பண்ணி போயிட்டுருக்கும்போது, லைக் நம்ம அது எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொடுத்தது வந்து ஒரு வெதர், சூப்பரான ஒரு வெதரில் வந்து நம்ம ஷூட் பண்ணோம். என்னோட நேம் மீனா லோஸ்னி. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ். இதில் நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன் வீரத்தேவன் படத்தில். ஸோ நான் மதுரை பொண்ணு தான். அதோடய ஸ்டோரியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மதுரை பேஸில் எடுத்த ஸ்டோரி வேறு. நான் தர்ம பிரகாஷ், வீரத்தேவன் படத்தோட மியூசிக் டைரக்டர். தமிழில் எனக்கு இது முதல் படம். ஏற்கனவே கன்னடத்தில் 2 படம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து ஒரு சமூகத்தை சார்ந்த படம் கிடையாது. முதல்ல ஒரு நல்ல லவ் ஸ்டோரி, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரியான ஒரு கதையமைப்பு கொண்ட படம் தான் இது. வில்லனாகவும் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் நடித்து வந்த எஸ்ஜே சூர்யா நெல்சன் வெங்கடேசன் திரைப்படத்தில் மீண்டும் ஹீரோவாக நடிக்க இருக்காரு. வாசு பாஸ்கர் இயக்கத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்து தரமான வெற்றியை அடைந்திருக்கும் திரைப்படம் பள்ளி பருவத்திலேயே.
நான் தான் வாசுதேவ் பாஸ்கர், பள்ளிப்பருத்தல் படத்தினுடைய இயக்குனர். ஆக்சுவலி இந்த படம் முழுக்க முழுக்க ஆம்பளப்பட்டு கிராமத்தில் எடுத்தது. ஒரு நகைச்சுவையாக ஒரு படமாக இருந்தாலும் இது உள்ள ஒரு மெசேஜ் இருக்கும். அதாவது தான் பையன் ஆசைப்பட்டதை, பசங்களுக்கு என்ன தேவைங்கிறத அப்பாக்கள் பேரண்ட்ஸுங்களை யாரும் அது கண்டுக்கிறதில்ல. பேரண்ட்ஸுகள் என்ன ஆசைப்பட்றாங்களோ அதை பையங்க மேலே திணிக்கிறது தான் அந்த கதையோட கண்டென்ட். ஆக்சுவலாக நான் வினோத்குமார், பள்ளிப்பருத்தலோட கேமராமேன். இந்த படம் வந்து ஒரு ரியல் இன்சிடெண்ட் பேஸ் பண்ண ஸ்டோரி, ஸ்கூல் பேக்ட்ராப் ஸ்டோரி தான் இது. கே சுரகுமார் சார் இது மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. பள்ளி பருவத்திலே படத்தின் ப்ரொடியூசர் வேலு பேசுகிறேன். எல்லா நடிகர்களும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட 110% எஃபர்ட் படி செஞ்சுருக்கிறாங்க. எங்கேயுமே எந்த சின்ன குறையும் நம்ம பார்க்க முடியல. நான் வெண்பா, பள்ளி பருவத்திலே படத்தோட ஹீரோயின். அண்ட் என்னோடய கேரக்டர் நேம் கனிமொழி. ரொம்ப ஒரு சாஃப்டான பொண்ணு தான், நான் ரொம்ப அதிகம் பேச மாட்டான். ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆக்டிங் ஸ்கோப் ஜாஸ்தி இருக்கும். ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் நந்தன் ராம், பள்ளிப்பருவத்திலே படத்தோட ஹீரோ பேசுகிறேன். இது என்னோடய முதல் படம். முதல் படமே ஒரு பெரிய படமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு வந்து டைரக்டர் வாசு பாஸ்கர் சாருக்கும் ப்ரொடியூசர் வேலு சாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு படமே ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்டோட லான்ச் ஆகிறேன். இந்த படத்தில் வந்து கே எஸ் ரவிக்குமார் சார் எனக்கு அப்பாவாக பண்ணியிருக்காரு, ஊர்வசி மேம் எனக்கு அம்மாவாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் காமெடி கேரக்டர்ஸில் தம்பிராமையா சார், கஞ்சா கருப்பண்ணை, வில்லனா வந்து பொன்னுநன் சார், ஆர்கே சுரேஷ் சார், அது மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்டே இருக்குது. நடிகை ஊர்வசியை மட்டும் இல்லாமல் அவங்க அக்கா கல்பனாவையும் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் இயக்குனர் கே பாக்யராஜ். கல்பனாவின் மகள் ஸ்ரீமயி தமிழ் மலையாளம் என இரண்டு மொழிகளில் உருவாகி கொண்டிருக்கும் ஒரு படத்தில் ஹீரோயினா அறிமுகமாகறாங்க. இந்த படத்தை இயக்குறாரு சுமேஷ் லால். ராஜன் தேஜேஸ்வர், தருஷி, முனிஸ்காந்த் ராமதாஸ் நடிக்க ரவி அப்புலு இயக்கியிருக்கும் திரைப்படம் செயல். செயல் என்ன மாதிரியான மாற்றத்தை ஹீரோக்குள் மற்ற கேரக்டர்களுக்குள் உருவாக்கி இருக்குன்றத பார்ப்போம். படத்தினுடைய ப்ரொடியூசர், படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம், ஒரு த்ரில்லர் மூவி, ஒரு எல்லா இடத்துலையுமே ஒரு ஒரே வில்லன் ஒருத்தன் இருப்பான், ஒரு ராட்சசன் போல். அவன் ஒரு தெரியாத, ஒன்றும் தெரியாத ஒரு அப்பாவை அடிச்சா எப்படி இருக்குமோ அதுலேருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகும். நான் ராஜன் தேஜேஸ்வர். நிறைய பேர் போல் நானும் இண்டஸ்ட்ரிக்கு வர ஒரு புதிய ஆர்டிஸ்ட். எங்கள் டைரக்டர் விஜய் சாரோட ஷாஜஹான் பண்ண ரவி சார் பண்ணார். என் முதல் படமே அவர் கூட ஒர்க் பண்ணுறது நிஜமாக ஒரு பிளெஸ்ஸிங் போல் இருக்குது. இந்த படம் செயல் வந்து நார்த் மெட்ராஸில் வடசென்னையில் நடக்கிற ஒரு கதை. வடசென்னையில் தங்கசாலை மார்க்கெட்டில் ஒரு ரவுடியாக இருக்கிற ஒருத்தனை ஒரு சாதாரண பையன் அடிச்சிடறான். அவங்களுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, எப்படி அவர் அடித்தாரா, திருப்பி அடித்தாரா, இல்லை அந்த மார்க்கெட்டை பிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த கதையோட ட்ராவல். கோபின்னு சொன்னால் சில பேருக்கு தெரியாது, அடடே கோபி அப்படின்னு தெரியும். ஏன்னா அப்படின்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த படத்தில் கதை சொல்லும் போது இந்த கேரக்டர் நீ தான் சூட் ஆவ அப்படின்னு வந்து சார் சொன்னார். என்ன சார் அப்படி பண்ணும்போது ஹீரோடைய ஃப்ரெண்டாக நீ தான் ஃபுல் லீட் பண்ணும், உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு. அவர் சார் ஹீரோ ஃப்ரெண்டாலாம் இல்லை, என்ன ஒரு ரெண்டு மூணு சீன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுவேன் சார் அப்படின்னா, இல்லை பரவாயில்ல ஃபுல்லாகவே பண்ண அப்படின்னாரு. கதை வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. என்ன சொல்லணும், இப்போ இருக்கிற கமர்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, காமெடி நல்ல ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம் லாஸ்ட் இயர், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மணி டிமான்சேஷன் வந்துச்சு, வரதா புயல், முன்னாள் சிஎம் அவர் தவறுனது, இந்த மாதிரி அவ்வளோ பிரச்சனையிலையும் எந்த ஒரு முக சுழிவு எதுவும் காட்டாமல் எதுவும் தடைபடாமல் அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாரு தயாரிப்பாளர் சி ஆர் ராஜன் அவர்கள். இதுக்காலத்தில் ஒரு பெரிய கமர்ஷியல் கதாநாயகனாக வருவார் நினைக்கிறேன் நான். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, பாருங்க. நன்றி. கன்னடத்தில் வெளிவந்து வெற்றி அடைந்த யூ-டர்ன் திரைப்படத்தின் தமிழ் ரீமேக்கில் சமந்தா நடிக்கிறாங்க. இவங்களுடன் இணைந்து நயன்தாராவும் நடிக்கிறாங்களாம். மஜித் இயக்கத்தில் டே இமான் இசையில் விஜய் நடித்த திரைப்படம் தமிழர். மஜித் இப்போ சதாவை முதன்மையான கதாபாத்திரத்தில் வைத்து இயக்கியிருக்கும் திரைப்படம். இந்த படத்தின் மேலும் தகவல்களை பார்ப்போம். இதுக்கு முன்னாடி விஜய் சார் நடித்த, பிரியங்கா சோப்ராலாம் நடித்த தமிழன் படம் டைரக்ட் பண்ணேன். அது போக நிறைய ஒரு 6-7 படங்களும் நான் டைரக்ட் பண்ணேன். இப்போ டார்ச் லைட்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். 1990 முன்னாடி, இப்போ 4-track ஹைவேங்கிறது 2-track இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஹைவேயில் வரக்கூடிய லாரிகளை வழிமறித்து பெண்கள் சில பெண்கள் பாலியல் தொழில் பண்ணுவாங்க. பட் அந்த அவங்களோட வேதனை என்ன,
அவங்க பின்புலம் என்ன, எதுக்காக இதுக்காக வந்தாங்க அப்படிங்கிறத ரொம்ப பட்டார்த்தமாக வெளிச்சமாக அந்த டார்ச் லைட் வெளிச்சம்னு சொன்ன மாதிரி வெளிச்சமாக சொல்லியிருக்கிறேன். டார்ச் லைட் என்ற வித்தியாசமான ஒரு கதைக்கருவை ஹீரோயின் சதா மூலம் நம்மளுக்கு தந்துள்ளார். சமுதாயத்திற்கு இது ஒரு பாடமான ஒரு படம். நான் ரித்விகா பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து நான் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். என்னோடய கேரக்டர் நேம் வந்து கவிதா. இது வந்து ஒரு விமன் சென்ட்ரிக் மூவி. ரெண்டு ஃபீமேல் லீட்ஸ் இந்த படத்தில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து சதா அண்ட் இன்னொன்றுனா ரெண்டு கேரக்டர்ஸுமே வந்து இந்த பாலியல் தொழிலில் இருக்கிற பெண்களை பற்றி ரொம்ப அழுத்தமாகவும் ரொம்ப வந்து யதார்த்தமாகவும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கோம். இதில் வந்து எனக்கு ஒரு சடன் சர்ப்ரைஸ் தான் இந்த படம். இந்த இப்போ சடனாக பார்த்து பிடிச்சி இவன்ட்டா என்ற ஸ்டோரி சொல்லி ஓகே பண்ண படம் அது. இது வந்து ஒரு 80s 90s நீ அப்படியே பின்பக்கம் திருப்பி பார்த்தா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி. இது 80s to 90s நடந்த ஒரு ட்ரூ ஸ்டோரி. என் பெயர் எஸ் சக்திவேல். இந்த டார்ச் லைட் படத்தோட ஒளிப்பதிவாளர் நான் தான். இந்த லொக்கேஷன் வந்து திருநெல்வேலி மாவட்டம் தான். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இதெல்லாமல் சென்னை, சேலையூர், படப்பை நிறைய இடங்களில் டிராவல் பண்ணியிருக்கோம். எல்லாருமே நாங்கள் ரசித்து எடுத்திருக்கோம் அந்த படம். படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் வந்து ஜேவி, மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் மொத்தம் ரெண்டு பாட்டு இருக்குது. ஒரு சாங் வந்து மெலடி சாங், பார்த்திங்கன்னா வைரமுத்து சார் எழுதியிருக்காரு. இன்னொரு சாங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குத்துப்பாட்டு. இதில் வந்து மோனிஷா அப்புறம் நரேஷ் ஐயர் எல்லோரும் பாடியிருக்காங்க. என்னுடைய பேர் சிவசக்தி. இந்த படத்தில் பார்த்தோன்னா நான் வந்து ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய ரோல் கிடைச்சிருக்கு. அதை நான் ஒரு அழகாக பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த படத்தை பற்றி சொல்ல போனோன்னா ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லணும். ஒரு உண்மை கதையை எடுத்து சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுபவர் சுமையா.